பிரதமர் உட்பட அமைச்சரவைக்கு தடை உத்தரவு விதிக்கப்பட்டதாலேயே நாட்டில் நெருக்கடி நிலை ஏற்பட்டது என குருநாகல் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மஹிந்த ராஜபக்ச கூறியுள்ளார். தற்போதைய அரசியல் நெருக்கடிகள் உச்சத்தில் இருக்கும் நிலையில் நாட்டு நிலைமைகள் மற்றும் உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுக்கள் தொடர்பாக மஹிந்த ராஜபக்ச தலைமையில் சட்டத்தரணிகளுடன் கலந்துரையாடல் ஒன்று கொழும்பில் இடம்பெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவித்ததாவது, தாம லசனத பிரச்சார கரான மிக எக்ஸட் ஜாதி பட்சம் வடிய வடிய மகான் எக்ஸட் ஜாதி பாக்ஷம் எக்ஸட் ஆதரிய மாதமே அபராது துணிந்து கத்தான்னு. ஐக்கிய தேசிய கட்சி அரசாங்கத்தின் நாட்டை வீழ்ச்சியடைச் செய்யும் செயற்பாட்டை நிறுத்தும் நோக்கத்திலேயே தான் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொண்டதாக அவர் தெரிவித்துள்ளார். அத்துடன் இலங்கை நாடு இதுபோன்ற நெருக்கடி நிலைக்கு தள்ளப்படுவதன் பொறுப்பை சபாநாயகர் கரு ஜெயசூரிய ஏற்க வேண்டும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.